கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 21:25 வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எழுதி அனுப்பினோம். ஆமே. இங்கே அப்போஸ்தலன் இங்கே பவுல் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க தீர்மானம் பண்ணி சீசர்களாகிய ஊழியர்களுக்கு எழுதி அனுப்புகிறார். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவே எழுதுகிறார். நாம் நியாயாதிபதிகள் 13:13 வாசிக்கும் பொழுது சிம்சோனின் பிறப்பு குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் என்றும், 13:24 கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார் என்றும், அதன் மட்டுமின்றி இஸ்ரேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் பட்டியலில் உள்ள தேவ மனிதன்தான் இவன். ஆனாலும் சிம்சோனின் முடிவு ஒரு பரிதாபமாகவே இருந்தது. இதன் முக்கிய காரணம் அவனது வேசித்தனத்தின் நிமித்தமே. அதுபோல வேசித்தன அட்டவணைகளில் தாவீதின் பெயரும் கூட இடம்பெற்றுள்ளது. அதேபோல் இன்றும் கூட தேவன் அநேக ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் உயர்த்துகிறார், தேவநாம மகிமைக்கு. ஆனால் மனதின் கண்ட்ரோல் இன்றி இச்சைக்கு அடிமையாகி வேசித்தனத்திற்குள்ளாகி சீர்கட்டு விடுகிறார்கள் அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்கள். ஆம், நீங்கள் 1 Corinthians 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அதாவது தேவ ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல உங்கள் சரீரமும் பரிசுத்தமாக இருக்கும்போது மட்டுமே கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்ட வண்ணமாக அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆகவே நீங்கள் அநியாயம் செய்யும், அக்கிரமம் செய்யும், அசுத்தமாக இருக்கும் ஊழியரை குறித்தோ விசுவாசிகளை குறித்தோ புலம்ப வேண்டாம். வெளிப்படுத்தல் 22:13-11 சொன்னபடி அதாவது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், கரை திரை முதலான யாவும் உங்களிடத்தில் காணப்பட வேண்டாம். ஆமோசில் தீர்க்கதரிசி 4:12 சொன்னபடி உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆமென். காட் பிளஸ் யூ.